உலகத்தின் உடைமைகள் அனைத்தும் மக்கள் அனைவருக்கும் பொதுவானவை. அவற்றை காலப்போக்கில் சில வசதி படைத்த மனிதர்கள் தங்கள் தனியுடைமையாக்கி கொண்டனர். தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி முதலாளிகள் வளர்கின்றனர். அதனால்தான் இருப்பவர்கள் சிலரும் இல்லாதவர்கள் பலருமாக சமுதாயம் மாறி வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு முதலாளிகள் இணங்க மாட்டார்கள். ஆகவே தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து போராடி புரட்சி செய்து தங்கள் உரிமைகளை பெற வேண்டும். இதுதான் பொது உடைமையின் கொள்கை. இந்த சித்தாந்தத்திற்கு செயல் வடிவம் கொடுத்த மாபெரும் புரட்சிக்காரரைத்தான் நாம் சந்திக்கிறோம். அவர்தான் ஜெர்மானிய தாடிக்காரர் என்று அறிஞர்களால் மரியாதையுடனும் நேசத்துடனும் அழைக்கப்படும் கார்ல் மார்க்ஸ். 1818 May 5 ஜெர்மனியில் பிறந்தார் கார்ல் மார்க்ஸ். அவர் தந்தை ஒரு வழக்கறிஞர். குடும்பம் வறுமையில் வாடினாலும் மார்க்ஸை சட்டம் படிக்க வேண்டும், அதன் மூலம் வறுமையை போக்க வேண்டும் என்று தந்தை விரும்பினார். மார்க்ஸின் பெற்றோர் சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர்களாக இருந்தனர். மார்க்ஸுக்கு மதம் இனம் ஆகியவற்றில் பற்று இல்லை. மதத்தலைவர்களின் போக்கினை வெறுத்தார் அவர். மதத்தால் மக்களுக்கு நன்மை ஏதும் கிடைக்காது என்று நம்பினார். இளம் வயதிலேயே அவருடைய சிந்தனைகள் புரட்சிகரமாக இருந்தது. தன் தந்தையின் எண்ணப்படியே 17 போன் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் சேர்ந்தார் மார்க்ஸ். ஆனால் வரலாற்றிலும் தத்துவத்திலும் அவருக்கு கவனம் திரும்பியது. நிறைய தத்துவ நூல்களை வாசிக்கத் தொடங்கினார். அவர் மனதில் பொது உடைமை தத்துவம் வேர்விடத் தொடங்கியது. தனது பொது உடைமை கருத்துக்களை துண்டு பிரசுரமாக வெளியிட்டு பல்கலைக்கழக மாணவர்களிடம் பரப்பினார். பல்கலைக்கழக நிர்வாகம் அவரை கண்டித்தும் அவர் தொடர்ந்ததால் வேறு வழியின்றி அவரை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றியது. சட்டத்தை ஏற்கனவே விரும்பாத மார்க்ஸ் பின்னர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். தத்துவம் பயின்றார். 1841 அவருக்கு தத்துவத்தில் முனைவர் பட்டம் கிடைத்தது. அதன் பிறகு அவர் சிந்தனைகள் மேலும் விரிவடைந்தனர். பல்கலைக்கழக நாட்களில் ஜென்னி என்ற பெண்ணை விரும்பினார் மார்க்ஸ். செல்வந்தர் வீட்டு பெண்ணான ஜென்னியும் அவரை விரும்பினார். ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்த பொருளாதார வேற்றுமை காரணம் காட்டி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஜென்னியின் தந்தை. காதலின் பணம் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது. காதலுக்காக செல்வத்தை தூக்கி எறிந்த ஜெனி கடைசி வரை கார்ல் மார்க்ஸுக்கு ஆணி வேராக இருந்தார். முனைவர பட்டம் பெற்ற பிறகு ஜெர்மன் பத்திரிகை ஒன்றில் ஆசிரியராக பொறுப்பேற்றார் மார்க்ஸ். ஆனால் அவரது புரட்சிகரமான எழுத்துக்களுக்கு அரசாங்கம் தடை விதித்தது. எனவே பிரான்சுக்கு சென்றார். அங்கு அரசியல் கட்டுரைகளை பல பத்திரிகையில் எழுதினார். அவை ரஷ்ய அரசாங்கத்திற்கு எதிராக இருந்ததால் ரஷ்யா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரை நாடு கடத்தியது பாரிஸ். இந்த சமயத்தில் மார்க்ஸுக்கு ஃபெட்ரிக்ஸ் ஏங்கல்ஸ் என்பவரின் நட்பு கிடைத்தது. ஒரு முதலாளியின் மகனாக இருந்தும் தொழிலாளர்களை பற்றி அதிகம் கவலைப்பட்டவர் ஏங்கல்ஸ். எனவே இருவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்த மார்க்ஸும் ஏங்கல்ஸும் திட்டம் தீட்டினார்கள். தொழிலாளர்களுக்கு தங்கள் உரிமைகளை எப்படி போராடி பெறுவது என்பதற்கும் விளக்கும் துண்டு பிரசுரங்கள் பொதுவுடைமை அறிக்கை என்ற பெயரில் இருவரும் வெளியிட்டனர். அதில் முதலாளித்துவ சமுதாய அமைப்பினை வன்முறை புரட்சிகளால் உடைத்தெறியுமாறு தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினார் மார்க்ஸ். 1847 லண்டனில் தொழிலாளர்கள் மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டில்தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற கம்யூனிச சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார். உலக தொழிலாளர்களை ஒன்று போடுங்கள் என்ற முழக்கத்தை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் முன்வைத்தனர். மார்க்ஸ் பல நாடுகள் சுற்றித்திருந்து தன் கொள்கைகளை பரப்பினார். கடைசியில் 1849 ஏங்கல்ஸின் உதவியுடன் அவர் லண்டனில் நிரந்தரமாக தங்கினார். பெரும்பாலான நேரங்களில் அவர் பிரிட்டிஷ் அரும்பொருளகத்தில் நூல்களை படிப்பதில் செலவிட்டார். அப்போது அவர் அதிகம் சிந்தித்து எழுதிய முதல் நூல் மூலதனம், அதாவது கேபிட்டல். சமுதாயத்தின் சிறந்த கால வரலாறு, வர்க்க போராட்டத்தின் வரலாறு, முதலாளிகள் பலம் பெருக பெருக தொழிலாளர்கள் நசுக்கப்படுகின்றனர், பொறுத்தது போதும் என்றும், பொங்கி எழுந்து தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு முதலாளித்துவ போக்கினை மாற்ற வேண்டும், தொழிலாளர்கள் தங்கள் தேவையையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள தொழிற்சங்கங்கள் அமைப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நூலில் கார்ல் மார்க்ஸ் வாதிட்ட அடிப்படை கருத்து. இன்று உலகம் முழுவதும் தொழிற்சங்கங்கள் இருப்பதற்கு காரணம் கார்ல் மார்க்ஸ் தான். மார்க்ஸின் பொது உடைமை கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவி வலுப்பெறத் தொடங்கினர். மார்க்ஸ் முன் உரைத்தது போலவே புரட்சிகள் வெடித்தனர். 1917 ரஷ்யாவில் ஆகஸ்ட் புரட்சி நடந்தது. லெனின் தலைமையில் பொது உடைமை ஆட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது. அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக செக்கோஸ்லோவிக்கியா, யூகோஸ்லோவிக்கியா, கிழக்கு ஜெர்மனி, ஹங்கேரி, போலாந்து, பல்கேரியா, ருமானியா, சைனா, வடகொரியா, வியட்நாம், கியூபா போன்ற நாடுகளில் கம்யூனிசம் பரவியது.
உலகம் உயர்பெற வேண்டும் என்ற நினைத்த மார்க்சின் குடும்பம் வறுமையில் உழன்றது. பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தும் தனது கணவரின் கொள்கைக்காக அனைத்தும் துறந்த ஜென்னி தாங்கள் அனுபவித்த வேதனையை தனது மகளின் மரணத்தையும் டைரியில் குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்ஸ் என்ற மாமனிதனுக்கு தூணாக நின்ற ஜென்னிக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. அவருக்கு மருந்து வாங்கக்கூட முடியாமல் துடித்தார். உலகம் உயிர் பெற வேண்டும் என்று நினைத்த மார்க்ஸ் ஜென்னியையும் மரணம் கொண்டு போக நிலை உலைந்து போனார் மார்க்ஸ். 2 ஆண்டுகளில் 1883 ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார் மார்க்ஸ். மார்க்ஸ் நினைத்தது போலவே பொது உடைமை கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் அதைவிட ஒரு நியாயமான பொருளிய சித்தாந்தம் இருக்குமோ என்பது சந்தேகமே. உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, தங்க இடமின்றி வாழ நேர்ந்த போதும் சமதர்ம கொள்கை என்ற தன் இலக்கிலிருந்து மாறவே இல்லை மார்க்ஸ் என்ற மாமனிதன். அவருக்கு வானம் வசப்பட்ட அளவுக்கு வாழ்க்கை வசப்படவில்லை தான், ஆனால் இன்றைய உலகின் ஒரு தொழிலாளியின் நலன் காக்கப்படும் ஒவ்வொரு கணமும் மார்க்ஸுக்குத்தான் நன்றி சொல்கிறது வரலாறு. வாழ்க மார்க்சியம், வளர்க தொழிலாளர் ஒற்றுமை. நன்றி.